ஐமான் டிக்கெட் 500 பெருநகாசு 500 எனக்கு அதுக்கு முன்னாடி இது முபாரக் உனக்கு உனக்கு இது முபாரக்குமா மெஹக்கு நீனும் நல்லபடியாக வாழணும் நீண்ட ஆயிரம் குறைவிட்ட செலுத்தணும் நோயற்ற வாழ்வுடணும் நல்லபடியாக 100 ஆண்டு வாழணும் ஓகேவா அழகாக துவா செய்கிறேன் ஓகேவா இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கு பெருநகாசு கொடுக்கணும் இந்த பெருநகாசு இது முபாரக்குமா நல்லபடியாக வாழணும் நீண்ட ஆயுளுடனும் குறைவற்ற செல்வத்துடனும் நல்ல ஈமானுடனும் நல்லபடியாக லைஃப் லாங் வாழணும் ஓகேவா அப்படின்னு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் துவாக்கே செய்கிறேன் ஹாய் வெல்கம் டு BMW ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் வெல்கம் டு BMW ஃபேமிலி எந்திரிச்சு குளிச்சுட்டு தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு புது ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்து இருக்காங்க இப்ப எங்க போறோம் நம்ம எல்லாரும் கொலம்பியாலயா கொலந்தியா வீட்டுக்கு போறோமா என்னடா உன்னா கொலந்தியா வீட்டுக்கு போறேன்னா அது ஒருத்தவங்க தான் இருக்காங்க இங்க ஊர்ல மாமியார்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அதனால கொலந்தியா வீட்டுக்கு அடிக்கடி போறோம் இமானோட நியூ ட்ரெஸ் பாருங்க எப்படி இருக்கு புது பேண்ட் பேரல் பேக்கி பேண்ட்டு டீ ஷர்ட் போட்டு இருக்காப்புல நல்லா இருக்கா ரைட் அடுத்தாள் யாரு நபா எந்திச்சு காட்டுங்க நபாக்கு நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸு அந்த வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குல்ல நவாக்கு கரிஷ்மாவுக்கு வந்து போன பிறநாளைக்கு அந்த ட்ரெஸ்ஸு மெஹேக்குக்கு புது ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா மெஹக் இந்த பக்கம் வந்து காட்டு இது வந்து கோயம்புத்தூரில் கொடிஷியாவில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க ஸோ நம்ம அங்கே வந்து வாங்கினது கரிஷ்மாவுக்கு எங்கே வாங்கினது இது நின்று காட்டு வெஸ்ட் சைடில் கோயம்புத்தூரில் லக்ஷ்மி மில்லில் உள்ள வெஸ்ட் சைடில் வந்து வாங்குறது இது வந்து மாஸ்க் மேன் கடையில் வாங்குறது ஏய் என்னையே காட்டுங்கம்மா யாருக்குமே என்னையை காட்டவே இல்லையம்மா நீங்கள் ஹாய் நான் தான் வந்து பிரைன் மாஸ்க்கு இது எனக்கு வந்து ஒரு ஆள் கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்க பெருநாளைக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் ஓகேங்களா அது நான் போட்டிருக்கேன் அவர் கீழே கமெண்ட் பண்ணுவார் யார் கொடுத்தாரோ அவர் கீழே கமெண்ட் பண்ணுவார் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்பி குழந்தைய வீட்டுக்கு ரிலேஷன் வீட்டுக்கெலாம் போயிட்டு அங்கே வந்து குர்பானிலாம் அறுப்பாங்க ஆடுலாம் அறுப்பாங்க அதை காட்ட முடியாது ஸோ அதெல்லாம் வந்து கறியெல்லாம் வாங்கிட்டு அவங்க வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு பெருநாள் வாழ்த்துக்க சொல்லிவிட்டு ரிட்டர்ன் வரப்போகிறோம் போகலாமா போகலாமா வீடியோக்கு நம்ம வீடியோ யாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வந்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ள வாங்க இதுமா பாருக்குமா நல்லபடியாக வாழணும் நீண்ட ஆயுளுடனும் குறைவற்ற செல்வத்துடனும் நல்ல ஈமானுடனும் நல்லபடியாக லைஃப் லாங் வாழணும் ஓகேவா அப்படின்னு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் துவாக்கே செய்கிறேன் சார் ஓகேவா உனக்கு இது முபாரக்குமா மெஹக்கு நீனும் நல்லபடியாக வாழணும் நீண்ட ஆயுளுடனும் குறைவற்ற செல்வத்துடனும் நோயற்ற வாழ்வுடனும் நல்லபடியாக 100 ஆண்டு வாழணும் ஓகேவா அழகாக துவா செய்கிறேன் ஓகேவா இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கு பிறநகாசு கொடுக்கணும் இந்த பெருநகாசு இந்தா உனக்கு 500 என்ஜாய் இந்தா உனக்கு 500 என்ஜாய் ஓகே இப்போ வந்து அம்மிக்கும் நபாக்கும் இமானும் கொடுக்கணும் ஓகேவா நீங்கள் போய் வீடியோ உனக்கு கொடுக்குறேன்டா வெயிட் பண்ணுறா ஆ இமான் டிக்கெட் 500 நல்லபடியாக வாழணும் ஈத் முபாரக் சொல்கிறா ஈத் முபாரக் நீண்ட ஆயுளுடன் குறைவற்ற செல்வத்தோடும் நோயற்ற நீண்ட ஆயுளும் குறைவற்ற செல்வத்தோடும் நோயற்ற வாழ்வோடு நல்லபடியாக நீ 100 ஆண்டு வாழணும்டா ஓகேவாடா என்ஜாய்டா கரிஷ்மா இந்த உனக்கு பெருநகாசு 500 அதுக்கு முன்னாடி ஈது முபாரக் உனக்கு ஈது முபாரக் சொல்லி 500 கொடுத்துருவோம் எந்திரிச்சு நான் உட்காந்தே சொல்லலாம் உட்காருங்க நீங்கள் நீங்களும் வந்து நீண்ட ஆயுளோடும் குறைவற்ற என்னமோ சொல்லுவாங்க மறந்து போச்சுமா சரி விடுங்க நல்லபடியாக நீனு வந்து வாழணும் நிறையா வச்சுருக்கியா சரி அதையும் உள்ளே வச்சுக்கிறியா சரி ஓகே இப்போ நம்ம வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வரோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சுங்க கண் தான் செவந்திருக்கு பார்த்தீங்களா சரியான தூக்கம் இந்த இமான் வரான் பாருங்கள் காலையில் நாங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் போய்
அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் சொல்ல பிஸி ஆகிட்டேன்னா வீடியோக்கில். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, மறுபடியும் கிளம்பிட்டோம். இப்போ வந்து பிறந்த எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மிஸ்ஸிங், அது யாருன்றது சொல்கிறேன். கரிஷ்மா வராங்க, கரிஷ்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. காலையில் போட்ட ட்ரெஸ் வேறு, ஈவினிங் போட்டிருக்க ட்ரெஸ் வேறு. ஓகேவா? அது யார் பின்னாடி? மெஹக். நபா வந்து மிஸ்ஸிங், நபா வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காங்க. இப்போ நம்ம நபாவை போய் பிக்கப் பண்ணிவிட்டு போகலாம். ஓகேவா? காலையில் இவங்க தான் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க, ஸோ அதோட ஒரு சின்ன கிளிப் காட்டுறேன், பாருங்கள். பார்த்துட்டு வாங்க, நபாவை பிக்கப் பண்ண போவோம். நபா இந்த வீட்டில் இருக்கு, நபா கூட்டிட்டு போயிரும். நபா வந்துட்டாங்க, வா வா சீக்கிரம் வா. எங்கெல்லாம் போனீங்கம்மா? சின்ன அக்கா வீட்டு போயாச்சு, இப்போ பெரிய அக்கா வீட்டு போயாச்சு, இப்போ இன்னொரு அண்ணன் வீடு இருக்கு, அங்கே போகணும். இப்போ அங்கே போகல, இப்போ போகணும். சரி, அங்கே போயாச்சு இங்கே போயாச்சுன்னு வாயால் வட சொல்கிறேன், யாரையும் காட்ட இல்லையே. ஏன் காட்டல? யாருமே வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க வீட்டில், அதனால் அவங்கள காட்ட முடியாதா? காட்ட முடியல. இப்போ அங்கே போய் உள்ளே போய் சீர்குருமா அது எல்லாமே சாப்பிட்டாச்சு, டீ எல்லாமே. ஓகே, அந்த வீடுக்கு போகிறோம். அந்த வீடு யாருன்னா அது புப்பி சின்ன மகன் வீடு. புப்பி சின்ன மகன், இது இது புப்பி பெரிய அண்ணா வீடு, பெரிய அண்ணா. அப்புறம் அது வந்து சின்ன மகன், இது பெரிய அண்ணனா? பெரிய அண்ணா. அது வந்து சின்ன மகன் வீடு, தம்பி வீடு இது ரெண்டுமே. அப்பனா இது பெரிய மகன் சொல்லணும், அது சின்ன மகனா பெரிய அண்ணனா? இது பெரிய அண்ணா, அது சின்ன அண்ணா. அண்ணன் தம்பிகளோட வீடு இதுல. உங்க அக்கா கட்டி கொடுத்துருக்கீங்க, சேம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இந்த வீட்ல உங்க அக்காவை கட்டி கொடுத்துருக்கீங்க? ஆமா. சரி, ஓகே. அப்ப பின்னாடி ஒரு புள்ள இருக்கு, இந்த புள்ள யாரு? இக்ரா. இந்த புள்ள இக்ரா. இந்த புள்ள இக்ராவா? யாரு இந்த புள்ள? இது சின்னக்கா. சின்னக்கா புள்ளையா? அது வீடியோ வர மாட்டேங்குது, அதனால காட்டுறோம் பாருங்க. நான் தான் இருக்கேன். இப்ப அந்த வீட்டுக்கு போவோமா? போலாம், போங்க. என்னடா, எங்கடா போறா? பசிக்குதா? வலிக்குதா? புல்லா சாப்பிட்டு வயிறு புல்லா? நீ பிறந்தாள்ல, அதனால வயிறு வலிக்குதான். எங்களுக்கு விருந்து இருக்கு. எங்கம்மா விருந்து? கொழுந்தியா? உனா கொழுந்தியான்றீங்க, அந்த அவங்க வீட்டில் எங்களுக்கு இன்னைக்கு நைட் சாப்பாடுங்க. எனக்கு அண்ணன் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு, அங்கே போய் விருந்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கி பிறநாளைக்கு எங்கேயும் போகல, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் நம்ம வேலையை வந்து முடித்தாச்சு. நாளைக்கு வெளியே என்ஜாய் பண்ண போவோம். ஓகேவா? ஆ, அதை வீடியோ எடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம வந்து வித்தின் டூ டேஸில் வந்து புது கார் வாங்க போகிறோம். ஓகே, அது வீடியோ கம்மிங் சூன் வரப்போகுது, அதனால மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்ன வாங்க கா என்ன வாங்க போகிறோம்? புது காரு, அதுக்கு வந்து ரெடியா இருங்க, கூடிய சீக்கிரம் அந்த கார் வீடியோ வரும். ஓகே, பாய். எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே, பாய்.